வணக்கம். இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம். அந்த குறள் வந்து 104வது குறள், அதிகாரம் செய் நன்றி அறிதல். இப்ப குறளை பார்க்கலாம். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். தினைத்துணை, தினைனா சிறுதானியம். சிறுதானியம் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. நன்றி செய்யினும், நன்றி செய்யணும்னா செய்யும் உதவி. பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். பனைத்துணை, பனைனா பனைமரம். பனைமரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். பனைத்துணையா கொள்வர் அப்படின்னா பனைமரம் போல பெருசாக நினைக்கிறது. யார் அப்படி நினைப்பாங்க? பயன் தெரிவார். பயன் தெரிவார்னா பயன் தெரிஞ்சவங்க. அந்த உதவியோட பயன் தெரிஞ்சவங்க பனைமரம் மாதிரி பெருசாக நினைப்பாங்க. அப்போ இந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, தினை அளவு சின்ன உதவி செஞ்சாலும் அதோட பயன் தெரிஞ்சவங்க பனைமரம் மாதிரி பெருசாக நினைப்பாங்க. இப்போ இன்னொரு தடவை இந்த குறளை பார்க்கலாம். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் இங்கிலீஷ். தினைத்துணை, தினைத்துணை மீன்ஸ் ஸ்மால் லைக் அ மில்லட் சீட். நன்றி, நன்றி மீன்ஸ் தேங்க்ஸ், ஹெல்ப் ஓ கிராட்டிடியூட். செய்யணும், செய்யணும் மீன்ஸ் டு டூ. பனைத்துணையா, ஸோ பனைத்துணை மீன்ஸ் டால் லைக் அ பாம்ப்டு. கொள்வர், கொள்வர் மீன்ஸ் திங்க் ஆர் அஸ்யூம். பயன், பயன் மீன்ஸ் யூஸ். தெரிவார், தெரிவார் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ திஸ் குறள் மீன்ஸ், தோ த ஹெல்ப் பி அ ஸ்மால் அஸ் அ மில்லட் சீட், தோஸ் ஹூ நோஸ் இட்ஸ் அட்வான்டேஜ் வில் கன்சிடர் இட் ஆஸ் லார்ஜ் அஸ் அ பாம் ட்ரீ. So a millet seed is very small and a palm tree is very big. So this is what they are saying in this kural. Nandri. Adutha video la innoru kuraloda sandhikalam.